தலைவர் அவர்களுக்கு வணக்கம். கோவை மாநகராட்சியில் வந்து கோவை மாவட்டத்தில் ஒரு 10,000 மேற்பட்ட தூய்மை பணியாளர் பணிபுரிந்து வராங்க. அரசு மருத்துவமனையில், கோவை மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில், ஊராட்சிகளில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வந்து வெறும் 333 ரூபாய் சம்பளம் மட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் அரசு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்த சம்பளம் வந்து 721 ரூபாய். இந்த சம்பளம் கேட்டும் பணி நிரந்தரம் கோரியும் அதேமாதிரி உலகத்தில் யாருக்கும் இல்லாத வேலை நேரம் காலையில் 5:30 மணி நேரம், அது ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட வேலை நேரம். அந்த வேலை நேரத்தை 7 மணியாக மாற்றினா தூய்மை பணியாளர் தூரத்தில் நகரத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் மீண்டும் வருவதற்கு பேருந்து வசதிகள் இல்லாத நேரத்தில் நிறைய விபத்துகள் ஏற்படுது. தூய்மை பணியாளருடைய குழந்தைகள் வந்து படிப்பதற்கு இல்லாமல் கல்வி கற்கக்கூடிய சூழல் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறனால உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 26ஆம் தேதியிலிருந்து ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்து போராட்டத்துக்கு நாங்கள் அழைத்தோம். மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் இங்கே எப்படி அந்த உடன்பாடு ஏற்படாதனால மேயர் தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிற மாமன்ற கூட்டத்தொடரிலே தீர்மானம் நிறைவேற்றி தருவதாக சொன்னாங்க. அந்த தீர்மானம் நிறைவேற்றி தரல. அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கப்பட்ட வேலை நிறுத்தத்தில் 3 நாட்கள் வேலைநிறுத்தம் வேலைநிறுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழலில் மேயர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று பேச்சுவார்த்தையில் நீங்கள் வந்து மாவட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி தருவீர்கள்னு சொன்னாங்க. நேற்றைய தினம் மாவட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதில் கூட நாங்கள் கேட்ட கேள்வி நேரடியாக எதுவும் சொல்லாமல் அரசுக்கு கருத்து அனுப்புகிறாங்க. ஏற்கனவே நகராட்சி நிர்வாக ஆணையத்தில் நாங்கள் தொடர்ந்து தொடர்பு கொண்டு கேட்கும்போது இது ஆணையரே செய்ய வேண்டிய பணி, இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கன்னு சொல்லி தூய்மை பணியாளர்களை வந்து பந்தை போல் அங்கேயிருந்து இங்கே அடிப்பது, இங்கிருந்து அங்கே அடிக்கிற பணியை செய்து வர்றாங்க. இதனால் வந்து பல பணியாளர்கள் வந்து மிகுந்த மன உளைச்சலில் இவர்களுடைய தீபாவளி எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கிற வேலையில் இந்த பணியாளர் போனஸ் கூட தரல. வெறும் 3700 இனம் தான் கொடுத்துருக்காங்க, போனஸ் கூட அவங்களுக்கு தரல. சட்டப்படி போனஸ் 8.3%. இதே இந்த மாநகராட்சியோடைய சம்பளத்தை திருப்பூரில் தர்றாங்க, ஈரோடில் தர்றாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கோவை மாநகராட்சி தரல. இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த தொழிலாளி தூய்மை பணியாளர்கள் திட்டமிட்டு ஏமாற்றி வந்துட்டாங்க. இப்போ இதை கண்டித்து வருகிற 25ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். அந்த போராட்டத்திற்கு நீங்கள் மேலான ஆதரவு வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த தூய்மை பணியாளர் பணி நிரந்தரம் இல்லாமல் ஊராட்சி பணியாளர் ஒரு நாளைக்கு வெறும் 100 ரூபாய் மட்டும்தான் நாங்கள் கிடைக்குது சம்பளம் வாங்குறாங்க. 100 ரூபாய் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வந்து குறைந்தபட்ச கூலி போகுது. யாராலும் எது நிரந்தர பணியாளருக்கே 3600 ரூபாய் தான் சம்பளம் போடுறாங்க. இந்த சம்பளத்தை என்னைக்கு மாற்றப்படுவாங்க? வெறும் 100 ரூபாய் சம்பளத்தில் 3600 ரூபாய் சிலிண்டர் வழியாக 1200 ரூபாய் போச்சு. நீங்கள் மளிகை சாமான் 3600 ரூபாய் வாழ முடியாது. இந்த குறைந்தபட்ச கூலியை அதிகரித்து வாங்க கோரி இந்த போராட்டத்தை நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சென்று தூய்மை பணியாளர்களை பணிநிரந்தரம் செய்வதற்கு தங்கள் மேலான ஆதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பன்னீர்செல்வம், ஒருங்கிணைப்பாளர், கோவை மாவட்ட தூய்மை பணியாளர் தொழிற்சங்க போராட்ட கூட்டணி. இப்போ இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது யாருங்க? இறுதி முடிவெடுக்க வேண்டியது அரசு தான் முடிவெடுத்து அரசு எடுத்து உடனடியாக இல்லை கோவையில் கோவை மாநகராட்சி ஆணையரே முடிவெடுக்கலாமா இல்லை கோவை கலெக்டர் முடிவெடுக்கலாமா, யார் முடிவெடுக்கணும்? கோவை மாநகராட்சி ஆணையாளரே முடிவெடுக்கலாம். இது குறைந்தபட்ச கூலி இல்லைங்கிறது பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகள் எல்லாமே அரசுடைய கொள்கை முடிவு. அரசு வந்து செம்மொழி மாநாட்டில் தான் முதல் முதல்ல இது பணியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் வந்து திமுக ஆட்சியில் எடுத்தாங்க. இன்னைக்கு கொரோனா காலத்தில் வந்து உயிருக்கு இப்போ துணித்து போராடியதை தூய்மை பணியாளர் இன்றைக்கி செவிலியர்களையெல்லாம் இப்போ நர்ஸுலையே பணி நிரந்தரம் பண்ணிட்டாங்க. இந்த தூய்மை பணியாளருக்கு இன்றைக்கு வரைக்கும் இந்த 15,000 கொரோனா சிறப்பு